ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிகாரங்களே பல விதமான குடிகாரங்கள் இருக்காங்க. சிலவங்க மைல்ட் அடிப்பாங்க, சிலவங்க ராவ் அடிப்பாங்க, சிலவங்க ஃபுல்லாகவே அடிப்பாங்கன்னு இப்படி ஏகப்பட்ட ரகம் இருக்குது. ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பல விதமான ரகங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை முதல்ல ஒரு லைக் கொடுத்து கண்டினியூ பண்ணி பார்ப்போம். டெய்லி தண்ணி அடிக்கிற ஒரு பையன்ட்டும் போய் நீ தண்ணி அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டாலாம் போதும், அவன் கை காலெல்லாம் படபடங்கும் விடவிடங்கும் அப்படின்லாம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது, சார் இவ்வளோ தூரம் கை ஆடும்போது அது உள்ளே போனாதானங்க அவன் ஸ்டெடியாக இருப்பான். இது ஆரம்பத்திலேயே பைபிளில் உணர்ந்ததுனா இன்னைக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பானா? அடுத்த வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி அடுத்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பாட்டி முக்காடு போட்டு நமக்கே டஃப் கொடுக்குதுங்க. முக்காடு போட்ட பாட்டி முழுசா ஒரு ஓல்டு மங்கியை முடிக்க போதுனா பாருங்களேன். அதுலயும் எஸ்பெஷலி பாட்டியை பார்க்கணும்னா என்ன ஒரு சுத்தம் தெரியுமாங்க, கையை கழுவிட்டு தான் நாங்கள் சரக்கே அடிப்போம் அப்படின்னு நினச்சி சரக்கு அடிக்கும். இந்த இடத்துலயும் தூய்மையை கடைபிடிக்குது பாட்டி. ஆனாலும் இந்த வயசுல பாட்டி ஒரு ஓல்டு மங்க உள்ள ஏத்துட்டு ஸ்டெடியா நிக்கினா பாட்டிக்கு உண்மையாவே வேற லெவல்ல. ஆனாலும் பாட்டியை பாராட்டலாங்க, ஒரே கல்ப்பில் அடிச்சுட்டு ஒரு டம்ளரையும். பாட்டி பத்திரமா வீடு போய் சேரிடுமான்னு தெரியலையே. பொதுவாக சரக்கு அடிக்கிறவங்களுடைய மிக்சிங் என்பது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதில் நிறைய பேர் நிறைய விதமாக மிக்சிங் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் காமனாக பார்த்தீங்கன்னா, ஒன்று கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளே இருக்கும், அப்படி இல்லைனா இளநீர் இருக்கும், எதுவுமே கிடைக்கலன்னா கழுது தண்ணியை உள்ளே இருக்கும். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா, மிக்சிங்க்கு ரெண்டு பச்சை நாட்டுக்கோழி முட்டையை மிக்சிங் பண்ணி குடிச்சிருக்காப்புல. கேட்டால் குடித்தா உடம்பு கெட்டுரும்ல, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டையை ஆட் பண்ணுறோம்ல. இப்போ எப்படி இங்கே உடம்பு கெடாது இல்லை? அப்படின்னு நம்மக்கிட்டே பஞ்சிட்ட லாக் பேசுகிறாங்க. குடித்தவங்களாம் குட்டி காரணம் போடுவாங்க அப்படின்னு வயசானவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேனே தவிர, இப்படி வயசுக்கு வந்தவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலையே. அண்ணனுக்கு உள்ளே போன நெப்போலியன் காரணமாக தான் அண்ணன் குட்டி காரணம் போட்டுட்ருக்காரு. ஸோ போடுற மனுஷன் தரையில் போட்டிருக்கலாமே, எதுக்கு ஆகாயத்தை போட்டுருக்காருன்றலையே. கொஞ்சம் மிஸ் ஆனால் அண்ணன் அதுக்கப்புறம் பார்க்க முடியாது தான் நினைக்கிறேன். காய்ஸ், இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.